வணக்கம். இந்த காணொளியில் வந்து நம்ம முடியோட முக்கியத்துவத்தை பற்றி திரும்பவும் பார்க்கலாம். ஏற்கனவே முடியோட முக்கியத்துவத்தை பற்றி 4 வீடியோ போட்டிருக்கேன். பிரம்மச்சரியத்தை பற்றி 5 வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் இதை செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, இதோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு இது மாதிரி பொழுதுபோக்கு மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அது நம்மளோட உயிரோட ஆற்றலை வந்து சேமிக்கக்கூடியதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்களும் பெண்களும் வந்து முதல் பெண்களாவது முடி வளர்த்துட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களோட உள்ளுணர்வு அறிவெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பெண்களும் பார்த்தீங்கன்னா டையிங், கலரிங், ஸ்ட்ரைட்னிங், கேர்லிங், வேக்ஸிங்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல இருக்க முடியை வந்து படாத பாடு படுத்துகிறாங்க. ஆனால் இயற்கையில் வந்து பட்டா உயிர் போகக்கூடிய இடங்களில் தான் வந்து நமக்கு இயற்கையாக பார்த்திங்கன்னா ரோமங்கள் அதிகமாக வளருது. ஏன்னா குளிர் வெப்பம் இரண்டையும் தாங்குகிற ஆற்றல் வந்து இந்த முடிக்கு வந்து நமக்கு தருது. ஒரு கவசம் மாதிரி இருந்து தருது. இப்போ எனக்கு 45 வயசு ஆச்சு. மார்கழி மாத குளிரில் வந்து நான் ஒரு ஸ்வெட்டர் கூட அணியறதில்லை பெரும்பாலும். இப்போ வந்து பட்டா உயிர் போகக்கூடிய இடங்களில் தான் முடி வளருது. ஆனால் கைகளுக்கு அடியில் ஏன் முடி வளருது அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். அப்போ அதுக்கும் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். அப்போ வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நம்ம பாராசிம்பத்திக் சிஸ்டமும் சிம்பத்திக் சிஸ்டமும் சேர்ற இடம், அதாவது நரம்பு மண்டலங்களின் இரு பகுதிகள் வந்து சேர்ற இடம் வந்து நம்ம கைகளுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். இப்போ சிம்பத்தெட்டிக் சிஸ்டம்னா என்னென்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம கைக்கிட்ட யாராவது கண்ணுக்கிட்ட யாராவது கையை கொண்டா நம்ம கண்ணை மூடிக்கிறோம் எதேச்சியாகவே, நம்ம யாரும் சொல்லியே தர வேண்டியதில்லை. அதே மாதிரி யாராவது நம்ம அடிக்க வந்தாங்கன்னா நம்ம ஓடுறோம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லாட்டி நம்மளை தற்காத்துக்கொள்றதுக்கு திரும்ப அவங்கள அடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவசர காலத்தில் செய்கிற செயல்களை வந்து இந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே சமயம் அந்த தேவையை முடிஞ்சிருச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம் ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா வந்து பாராசிம்பத்தெட்டிக் சிஸ்டம் வேலை செய்யும். அதாவது நம்மளை வந்து நம்ம உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பாராசிம்பத்தெட்டிக் சிஸ்டம் வேலை செய்யும். இந்த ரெண்டும் இணையற இடம் வந்து நம்மளோட கைகளுக்கு அடியில் ஆம்பிட்ஸில் இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கேன். அப்போ இயற்கை வந்து எதையுமே வந்து நமக்கு தேவையோடு தான் வைக்குது. அதனால் இளைய தலைமுறை பார்த்திங்கன்னா அது முக்கியமாக பெண்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் அணியணுங்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல இருக்கிற முடியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனா தான் நம்மளால் நேராக நிற்க கூட முடியும். அந்த நரம்பு மண்டலத்தையே வந்து நம்ம வீக்கன் பண்ணுறது வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் அணியணுங்கிறதுக்காக நம்ம கைகளுக்கு அடியில் முடி வளர்த்துறது. இளமையில் வந்து நமக்கு தெரியாது, ஒரு 20-25 வயசு வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்புறம் குழந்தை பிறப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பெரும்பாலும் வீக் ஆயிடுது பெண்களுக்கு. அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா நம்மளோட விந்து சக்தியும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேரை வந்து விதவிதமாக நம்ம இளமையில் பண்ணியிருந்தோன்னா அதுவும் வந்து நம்மளோட ஆற்றலெல்லாம் இது பண்ணி ஒரு 20-25 வயசுக்கு மேலே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பெற்றதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் வீக்காக போகிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான். அதனால் முதுமையில் இதுக்குரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். முதுமைங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நரம்பு வந்துடுது. அதனால் முதுமையோட வயது வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ 15 வயசுலேயே நரம்பு வந்துடுதுன்னா 15 வயசுலேருந்தே முதுமை வந்துடுதுன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம முடிங்கிறது நம்மளை பாதுகாக்கும் கவசம். ஒளிவட்டமே வந்து நம்மளோட முடி நல்லா இருந்துச்சுன்னா தான் இருக்கும். அப்போ நம்ம கவசம்னு சொல்லிட்டு சாமி பாட்டுன்னு சொல்லிட்டு கவசங்கள்லாம் படிக்கிறத விட நம்ம வந்து நம்ம முடியை பாதுகாத்தோனாலே அது நமக்கு ஒரு கவசமாக ஹெல்மெட்டாக இருக்கும். நாம் வந்து நம்ம முடியை வந்து சிகையை வளர்ப்பது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து மிகையே கிடையாது. அதாவது இது வந்து அதிகமாக சொல்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி. பேரின்பம் பரவசம்.